ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஜினி சந்திரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணு திறக்காத நாய்க்குட்டியை எமர்ஜென்சிக்கு நம்ம எப்படி வீட்டில் வச்சு பார்த்துக்கலான்றத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருங்க, எனக்கு இப்போ மூணு கண்ணு திறக்காத நாய்க்குட்டி கிடச்சிது. அம்மா வந்து ஓடி போயிடுச்சு. சரி, மழையில் நனைஞ்சதே நாங்கள் எடுத்து ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நாய்க்குட்டிங்களுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த குண்டு பல்பு, எல்லோ கலர் பல்பை கொஞ்சம் லைட்டிங் வந்து வெளிச்சம் வந்து போட்டு வைங்க. அப்போ வந்து அது பாடி வார்மாக இருந்தால் அதுக்கு ஹீட்டில் நல்லாயிருக்கும், குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆவின் மில்க் கொடுக்குறதுனால அதுக்கு டைஜஷன் ஆகாது. அதுக்காக இந்த மாதிரி டைஜஷன் டானிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு இதை வந்து நீங்கள் கொடுங்க. பால் வந்து தண்ணி போல் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து அது வந்து அழாமல் இருக்கும், வயிறு வலிச்சு அழாமல் இருக்கும் நாய்க்குட்டி. அதுக்காக இந்த டானிக்கு இது வந்து 150. இது பெட் ஷாப்பில், அந்த மெடிக்கல் ஷாப்பில், மெடிக்கல் ஷாப்பில் இது கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தை அழாமல் இருந்தால் தான் நம்மளாலேயும் தூங்க முடியும். அது தூங்கினா தான் சாப்பிட்டா கூட இது ரெண்டு சொட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடும். அதுக்கப்புறம் அது எப்பவும் குட்டி நாய்ங்க சூசு டாய்லெட்டை வந்து போகணும் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பால் கொடுக்குறதுனால அது வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது அது ஹெல்த்துக்கு. அம்மாவாக இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் நக்கி நக்கி விடும், அதனால் அது பாத்ரூம் போகும். நம்ம பார்த்துக்கிறதுனால ஒரு காட்டன் இது எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அதை நனச்சிக்கோங்க, ஈரம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அந்த சூஸ் வர்ற இடத்துல அந்த ஈரமாக இருக்கிறத கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு எடுங்க. தொட்டு எடுத்தால் அது பாருங்க லைட்டாக அப்படியே பாத்ரூம் வரும். அது வயிற்றில் இருக்க அந்த பாத்ரூம்லாம் கொஞ்சம் வெளியே வந்தால் தான் அது நம்ம கொடுக்குற பாலையும் கொடுக்கும், சாப்பிடும், நல்ல ஜீரணமும் ஆகும். இதை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கணும். அதை மாதிரி டாய்லெட்டும் போதான்னு பார்த்துக்கோங்க. அது அந்த டைஜஷன் டானிக் கொடுத்தாவே டாய்லெட் வந்து க்ளீனாக போக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம அழகாக வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா வந்துருச்சுன்னா கொண்டு போய் விட்டுறலாம். கண் திறந்ததுன்னா நமக்கு வந்து கஷ்டம் கிடையாது, பாலுகளை கொஞ்சம் ஊற்றலாம், குடிச்சிடும். அது மாதிரி குட்டி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் அதுக்குன்னு சின்ன நிப்பிள் போட்ட பாட்டில் வாங்கி வச்சுருக்கோம். அது குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இது வந்து குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படி தான் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இந்த நாய்க்குட்டியை நம்மளே வந்து அழகாக பார்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா தூங்கவும் செய்யும் குட்டி பப்பீஸு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி பார்க்கணுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.